அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வியாழன்கிழமை அப்படின்னாலே நம்ம குரு பகவானை வழிபடுவோம், தட்சிணாமூர்த்தியை வழிபடுவோம். பொதுவாக நம்ம வியாழன்கிழமை என்று குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பலன் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாகவே தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா வணங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது. அது பற்றியும் வியாழன்கிழமையில் நம்ம எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும், அது பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக சிவபெருமானினுடைய 64 ரூபங்களில் ஒன்றுதாங்க குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு மிகச்சிறப்பான ஆற்றல் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. குருவுக்கு எல்லாமே குருவாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி அவர்களை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நவ கிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை நம்ம சரணடைந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களுமே தவிடு பொடியாகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையான ஒரு விஷயமாகவே இருக்குது. பொதுவாக தட்சிணம் அப்படின்னா தெற்கு அப்படின்னு தான் பொருள். இவரை தெற்கு திசை கடவுள் அப்படின்னும் பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சொல்லப்படுது. அதனால் குரு தட்சிணாமூர்த்தி அவர்களை தெற்கு திசை நோக்கி நம்ம கோவில்களிலும் பிரதிஷ்டை செய்திருப்பதை நம்ம பார்ப்போம். இவரை வீட்டில் வைத்து தாராளமாகவே நம்ம வழிபடலாம். பொதுவாக நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேள்வி. தாராளமாக வைத்து வழிபடலாம். பொதுவாக வீட்டில் உக்கிரமான படங்களையும் அசுரரை கொள்வது போன்ற காளி தேவி படங்களையும் குழலுதும் கிருஷ்ணன் படங்களையும் தவிர மற்ற படங்களை நம்ம தாராளமாகவே வைத்து வழிபடலாம். அந்த வகையில் தான் குருவுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது தென் திசை கடவுளாக போற்றப்படுவதனால தெற்கு திசையை நோக்கி வைப்பது நமக்கு பல்வேறு வகைகளிலும் யோகங்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. பூஜை அறையில் தெற்கு திசையை நோக்கி வைக்க முடியாதவங்க கிழக்கு திசையை நோக்கி தாராளமாக வைக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. மற்ற திசைகளில் நம்ம வைக்கக்கூடாது. வியாழன்கிழமை குருவிற்கு உகந்த நாளாக இருப்பதனால அந்த நாளில் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய செல்வங்களை தருவார் அப்படின்னு தான் ஐதீகமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அதனால் ஒவ்வொரு வியாழன்கிழமைகளிலும் குரு தட்சிணாமூர்த்தி படத்திற்கு மஞ்சள் மலர்களால் நம்ம அலங்காரம் செய்வது ரொம்பவே நல்லது. அதே போல் குரு தட்சிணாமூர்த்திக்கு உரிய மந்திரத்தை நம்ம சொல்லலாம். சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்க வழிவகுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை நோக்கி பயணம் செய்பவர்களுக்கு இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே உதவிகரமானதாகவும் பயனுள்ளதாகவும் தான் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சகல கலைக்கும் வித்வானாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியினுடைய அருளால் நம்ம செய்யக்கூடிய பணிகள் அனைத்துமே ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக குரு தட்சிணாமூர்த்திக்கு உரிய மந்திரங்கள் நமக்கு தெரிந்தது அப்படின்னா அதை 108 முறை நம்ம சொல்லி பயன்பெற்று கொள்ளலாம். சந்திரனை தன்னுடைய தலையில் சுமந்து இருக்கக்கூடிய நம்மளை தியானம் செய்கின்றவங்களுக்கு நீண்ட ஆயுளும் சகல ஐஸ்வர்யங்களையும் குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருபவர்களுக்கு வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் நீங்கும் அப்படின்னும், அவங்க அடைய நினைத்த கலைகளும் அறிவு என்னும் ஞானத்தையும் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். குரு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமாக மஞ்சள் நிறம் கொண்டை கடலையை நம்ம வணங்கி வழிபடலாம், படைக்கலாம். இவற்றை தானமாக நம்ம கொடுப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். வியாழன்கிழமையன்று குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம செய்ய வேண்டும்.
பூஜையில் 9 இலைகள் கொண்ட மஞ்சள் நிற கயிறு வலது கையில் நம்ம கட்டி கொள்ளலாம். இதே போல் 9 வாரம் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா வறுமை நீங்கி செல்வங்களை நம்ம அடையலாம். மேலும் 9 வாரங்கள் முடிந்ததுமே கயிறை அவிழ்த்து ஓடும் நீரில் நம்ம விற்றுவிட வேண்டும். அதே போல் நம்ம மந்திரத்தை 9 முறை பூஜை அறையில் அமர்ந்து நம்ம சொல்லலாம். குருவிற்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ரொம்பவுமே எளிமையான இந்த வழிபாட்டை நம்ம தினமுமே வீட்டிலேயே செய்து நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக நம்மளுடைய ராசிக்கு குரு வக்ர காலத்தில் நம்ம வழிபட வேண்டும். இதனால் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள், பல்வேறு விதமான பேரும் புகழும் உண்டாகும், அதிசயங்கள் நிகழும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்தளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகளை தரக்கூடியவர் தான் குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதாவது கோவில்களில் நவக்கிரகங்களுக்கு சென்றும் நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு உரிய தலங்களுக்கு சென்றும் நீங்கள் தாராளமாகவே வழிபடலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாங்க. உங்களுடைய வீட்டில் தட்சிணாமூர்த்தி படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு நீங்கள் மஞ்சள் நிற பொட்டுக்கள் வைத்தும் பூக்கள் வைத்தும் தீபதூப ஆராதனை காண்பித்தும் சுவாமிக்கு பிடித்தமான கொண்டை கடலையை நைவேத்தியமாக செய்தும் அக்கம் பக்கத்தாருக்கும் கொடுத்து நம்மும் அதை சாப்பிட்டு விட்டு நம்ம தாராளமாகவே பூஜை முறைகளை நம்ம கடைபிடிக்கலாங்க. அதே போல் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலையை முடித்த சும்மா இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் நீங்கள் முழுவதுமாக இறைவனினுடைய நாமத்தை சொல்லியபடியே இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு, ஒவ்வொரு அம்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு கடவுளுமே நமக்கு ஒவ்வொரு விதமான அருள்களை கொடுப்பார். அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அறிவாக இருக்கவும், நம்மளுடைய தொழில் வியாபாரத்தில் நம்ம முன்னேறவும், அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கவும், நமக்கு நிறைய அறிவுத்திறமை, நிறைய தொழில் சார்ந்த நமக்கு வித்தைகள் நிறைய தெரியவும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னே கூட சொல்லலாம். படிக்கும் மாணவர்கள் வியாழன்கிழமைகளில் மறக்காமல் தட்சிணாமூர்த்தி கோவில்களுக்கு சென்றும் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு அம்சம் பொருந்திய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் கொண்டைக்கடலை மாலையால் நீங்கள் சுவாமிக்கு மாலை செய்யும் பொழுதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். நீங்கள் வெளிநாடு பயணம் செல்கிறீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட வெளிநாடு பயணம் செல்பவர்களுக்கும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடாக தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய வீட்டில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வியாழன்கிழமை வளர்ப்புறை வியாழன்கிழமையாகட்டும் இந்த வழிபாடு நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இன்றைய தினத்தில் எழுந்து நீங்கள் தலைக்கு குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து தாராளமாக வழிபடலாம். ஏன் அப்படின்னா மஞ்சள் நிற ஆடை அப்படிங்கிறது குரு தட்சிணாமூர்த்திக்கு ரொம்பவே உகந்த ஒரு நிறம் அப்படின்னே கூட சொல்லலாம். மஞ்சள் நிற பூக்கள் வைத்து வழிபடலாம், மஞ்சள் நிற இனிப்புகளை வைத்து வழிபடலாம், மஞ்சள் நிறமான நைவேத்தியங்களை வைத்து வழிபடலாம். இப்படி மஞ்சள் நிறத்தில் நம்ம வைத்து வழிபடுவதன் மூலமாக அது சுவாமிக்கு ரொம்பவே பிடித்தமான நிறம் அப்படிங்கிறதுனால அந்த நிறத்தை வைத்து வழிபடுவதன் மூலமாக இன்னும் சிறப்பான நன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குரு பகவானினுடைய கடைக்கண் பார்வை கூட பட்டுவிடாதா அப்படின்னு நம்ம ஏங்கிக் கொண்டிருப்போம் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கிரக பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, குரு பகவானை நம்ம வழிபடுவதாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நமக்கு அளவற்ற நன்மைகளையும் நற்பலன்களையும் தொழிலாகட்டும், குடும்பத்திலாகட்டும், நம்மளுடைய இம்மன மகிழ்ச்சியிலாகட்டும், எந்த ஒரு விஷயத்திலாகட்டும் குரு பகவான் நமக்கு அளவற்ற சந்தோஷங்களை மட்டும்தான் கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நமக்கு சந்தோஷம் வரணும் அப்படின்னா நம்ம இந்த கிழமையில் வழிபடக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மறந்தும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பான முறையில் வழிபாடு செய்து பல்வேறு விதமான நற்பலன்களை நீங்கள் எளிதாகவே பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வியாழன்கிழமைகளில் குரு பகவானை நம்ம எப்படி வழிபடுவது, அப்படி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.